செடி இவ்வளவு வளமாங்ல வந்து செடி வந்து ஆடு. என்னுடைய நிலத்திலேயே இந்த தென்னங்கன்னுடைய வளர்ச்சி இவ்வளவு கம்மியா இருக்குது, அதனால இதை நம்ம இன்னும் கஷ்டப்பட்டு இதனுடைய பலன் குறைஞ்சி போச்சுன்னா நம்ம வந்து தெரியாத ஒரு தொழிலை செஞ்ச மாதிரி என் மனசில் தோணுச்சு. சரி, அதுக்காக தான் இதை நீங்கள் பசுமை பூமியில் உங்ககிட்ட இதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஃபீல்டுக்கு வந்திருக்கிறீங்க. காற்று சூறாவளி காற்று இது மாதிரி வரும்போது பக்கத்தில் மண் எந்த அளவுக்கு வந்து போடலாம்? செஞ்சு 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இது வேறு ஏன் மேலே தெரியுது சார்? தென்னங்கனால இந்த தோவையில் ஏன் பழுக்குது, என்ன காரணம் சார்? இது மாதிரி மண் அடைஞ்சிருக்கீங்களா? புது வரி இறங்குமா? காற்று விட்டு அடித்தா தென்னம்பளை சாயமாக சாயாதா? பிகாஸ் நம்ம இன்னும் நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால், தஞ்சாவூர் மாவட்டத்தில் கொத்தநாடு தாலுக்காவில் கண்ணந்தங்குடி என்ற கிராமத்தில் இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்திரு மிஸ்டர் செந்தில்குமார் அவர்கள். அவரை தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற புண்ணியமூர்த்தி அண்ணா அவர் வந்திருக்கார். இப்போ அவருடைய வேதனை என்னன்னு சொன்னால், இந்த ரகம் பாருங்கள், இது நம்ம பசுமை பூமியில் வாங்கின தென்னங்கன்று, புறணவாரின்னு சொல்கிற நெட்டக்குட்டை வகையை சார்ந்தது, நடவு செய்து ஏறக்குறைய 15 மாதங்கள் ஆயிடுச்சு. பிகாஸ் இது நம்ம பசுமை பூமியில் வாங்கின சம்பூர்ணா என்ற ஒரு தென்னங்கன்று, 15 மாதம் சம்பூர்ணா கன்றுடைய வளர்ச்சியை பார்க்குறோம். இது வளர்ச்சி 10 மான்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஒரு 15 மாதம் வளர்ச்சி கிடையாது, 12 மாதம் வளர்ச்சி தான். ஏன்னா காரணம் சொன்னால், இவங்க இந்த பாருங்கள் வேறு எல்லாத்தையும் கட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த வேரைன்னா இப்படி கட் பண்ணக்கூடாது. தென்னை மரத்துக்கு இப்படி நீங்கள் வேரை கட் பண்ணிட்டீங்கன்னா தென்னை மரம் காய்க்காது, தூர் கட்டாது. பட் இந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பழுப்பாக இருக்குது. இந்த பாருங்க, அதான் அவருடைய வேதனை. ப்ராப்பர் வளர்ச்சி இல்லை. நெல் விவசாயத்தை மாதிரி 3 மாதம் ஈரம் இருந்தாலே தென்னை மரம் ப்ராப்பராக வளராது, தோகைகள் பழுக்கும். அப்படி காய்ப்பு வந்தாலும் ப்ராப்பராக காய்க்காது. களை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்தீங்க சொல்லுங்கள், எப்படி உழவு உழுதிங்க? அந்த மழை தண்ணியில் சேர் அடிச்சேன். சேர் அடிச்சிங்க? தயவு செய்து தென்னை மரத்தை சேறு உழவு நீங்க பண்ணாலே, அதாவது தண்ணியை கனமாக கெட்டு நெல்லுக்கு உழுகிற மாதிரி, அதை மாதிரி உழுதிங்கன்னா தென்னை மரம் கண்டிப்பாக பழுக்கும். களை அதிகமாயிரு சார், இடுப்பளவு ஆயிரு. களையை பற்றி கவலையே இல்லை. சேத்து உழவு உழுதனால தான் நமக்கு மட்டை எல்லாமே பழுத்து அங்கே பாருங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சொர்ணவாரின்னு சொல்கிற ரகம் கரெக்டாக 36வது மட்டையில் பால வரணும். இப்போ 15 மாதம் ஆச்சு, இன்னும் உங்களுக்கு 20 மாதம் சம்திங் தான் இருக்குது. அப்போ 20 மாதத்துக்குள்ளே இதை நீங்கள் காய்ப்புக்கு கொண்டு வரணும். அடுத்து ஏன் இந்த வேர் இப்படி தெரியுது? மழை காலத்தில் மண் நினைக்கிறீங்க, கோடையில் எடுத்துடலாம். ஏன் எடுக்கிறீங்க? வேறு கீழே போலங்க சார், மேலே விடுது. நீங்கள் மண் நினைச்சா வேறு மேலே வரணும். காத்தடிச்சா தாயுங்கிறது இது தவறான கான்செப்ட். இந்த இடத்துல தயவு செய்து தூரில் இருக்கிற மண்ணை எடுக்கக்கூடாது. இதை எப்படி நான் பராமரிக்கணும் சொல்லித்தரேன். சார் இது மாதிரி மண் அடைச்சிருக்கீங்களா? புது வரி இறங்குமா? காற்று அடித்தா தென்னம்பளை சாயமாக சாயாதா? இந்த தென்னமரம் சம வெளியில் இருக்கு, சம வெளியில் இருக்கு. அதே தென்னங்கன்னா நம்ம இப்போ எப்படி பண்ணியிருக்கேன்னு சொன்னால், ஏறக்குறைய 3 அடி அகலம், 3 இல்லை 4 அடி மண்ணை வரண்டி இப்படி நீங்கள் அணைக்க கூடாது. செங்குத்தா பரவலாக அணைச்சிங்கன்னு சொன்னால், ஏற்கனவே இதில் ஒரு வேர் தொங்கிட்டு இருந்துச்சு. அது இந்த ஒரு வேர் தொங்கிட்டு இருக்கா, இந்த வேர் ஏன் வளையுதுன்னு தெரியுதா? மண் வேரை வெட்டிட்டீங்க, இந்த மண் எடுத்ததும் அது வந்து பேலன்ஸ் பண்ணாமல் இப்படி வளையிறது. சூரிய ஒளி பட்டு காயம் இப்படி அணைச்சிட்டேன்னு சொன்னால், இந்த வேர் என்ன செய்யும் சொன்னால், தரமட்டத்திலிருந்து 1 அடி 1 அடிக்கு கீழெல்லாம் வே பாமாக்கி இப்படி போகும். இப்படி ஸ்லோப்பாக போயிட்டு தொங்காது, காற்றுல சாயாது. இப்படி பண்ணாதான் மழை காலங்களில் தண்ணி தேங்கினாலும் குளம் மாதிரி 3 மாதம் நின்னாலும் தென்னை மரம் பழுக்காது, மட்டை இதை மாதிரி காயாது, தென்னை மரம் மஞ்சள் ஆகாது. இதை தான் நீங்கள் எல்லா மரத்துக்கும் செய்துக்கிட்டு, அடுத்து உரம் வச்சாலும் சரி குப்பை வச்சாலும் சரி எல்லாத்தையும் நீங்கள் இங்கே தான் வைக்கணும். தண்ணி தூர்கிட்ட போகக்கூடாது. இங்கே பாயிற தண்ணி தான் வேறு உரியணும். வேறு நீரையும் உணவையும் தேடி இப்படி வரும். நீங்கள் உளுந்து போட்டிருக்கீங்களா, இந்த வேறு முடிச்ச தாவரத்தில் நிறைய வேர் முடிச்சுகள் இருக்கும். இது
உரத்தை உற்பத்தி செய்யும் செடி. உளுந்து, கடலை, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, கொள்ளு, கொளிஞ்சி, துவரை, இதெல்லாம் உளுந்தை எடுத்த பிறகு எல்லாத்தையும் பிடுங்கி இதுக்குள்ளே போடுங்க. இந்த மண்ணுக்கு அதிக உழவு நீங்கள் கொடுக்கக்கூடாது. அஞ்சாறு கூட சாணி கொடுங்க. ஜிப்சம் 3 கிலோ. இதோட நம்ம பசுமை பூமியில் கற்பக ஆர்கானிக் கலப்புரம் இருக்குது, அதில் 2 கிலோ. கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு போட்டேன்னு சொன்னால் பூச்சி, நோய், வண்டு எதுவுமே வராது. 30 நாள் இல்லாட்டி 15 நாளைக்கு ஒருக்கா தென்னை நாட்டு மருந்துன்னு நம்ம பசுமை பூமியில் விற்கிது. உணவே மருந்து, மருந்தே உணவு. அந்த தென்னை நாட்டு மருந்தை நீங்கள் மட்டை எடுக்குகளில் இப்படி போடுற குருத்துக்குள்ளே போடக்கூடாது. இப்படி மட்டை எடுக்குகளில் ஒரு 100 கிராம 15 நாளைக்கு ஒருக்கா போட்டு வந்தேன்னு சொன்னால் இந்த காண்டாமிருக வண்டு பிரச்சனையே இருக்காது. மட்டை பழுக்குதுன்னு பார்த்துட்டோம், பூச்சி ஏன் வருதுன்னு பார்த்துட்டோம், வேறு எதுக்கு மேலே வருதுன்னு பார்த்துட்டோம். மண் அணைச்சா வேறு இறங்காது, பரவலாகதான் வேறு இப்படி தான் போகும், இப்படி தான் போகும். ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஒன்றும் வேற இவ்வளோதானே டவுட்டு. பசுமை பூமியில் குட்டை இன்று குட்டை சிரஞ்சீவி ஒன்று சாகுபடி செய்து சாதனை படைத்து அந்த வகையில் நம்ம புத்தம் புதிய தலைப்பில் உயர்திரு மிஸ்டர் கபிலன் சார் அவர்களை நான் உங்களுக்கு மனசார அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். சார், என்னோடய பேர் கபிலன், தனபாலன் அப்பா பேர். விவசாய குடும்பம் தான். நம்ம வந்து ஆனால் வந்து படிச்சுட்டு வெளியில் வேலை சாப்பிட்ட கம்பல சாப்பிட்ட பூர்வீக இடம். இந்த ஊர் சார் சின்னாங்குப்பம் பாப்பிரெட்டி பட்டி வட்டம் தருமபுரி மாவட்டம். நம்ம பாக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் பாக்குக்கு தண்ணி அதிகம் தேவைப்படுது. வந்து இந்த மலையெல்லாம் பொய்த்து போனால அதை நம்பி பண்ண முடியாதனால எனக்கு தென்னைக்கான உண்டான தண்ணிகள் போதுமான அளவுக்கு இருந்தது. சரி, அதனால் வந்து தென்னை பண்ணலான்னு சொல்லிட்டு தென்னை பண்ணிவிட்டு அப்புறம் வாட்டரோட சோர்ஸ்லாம் குறைக்கணுன்றதுக்காக நம்ம ட்ரிப் போட்டிருக்கோம். அவரோட சிரஞ்சீவி ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம பசுமை பூமியில் நீங்கள் வாங்கினா சிரஞ்சீவி ஒன்று இந்த ஏரியாவில் நீங்கள் மட்டும்தான் போட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம அதிகமாக இல்லை சார், நாம தான் போட்டிருக்கோம். இந்த மண் இருக்குன்னு இது வந்து ஆனால் கிளே லோம்னு சொல்கிறது. சரி, அதாவது களி கலந்த ஒரு வண்டன் மண் பட்ட டைப். இது சில்ட் இல்லை, சில்ட் மீன்ஸ் மணல், மணல் இல்லை. இந்த மண் வந்து தென்னைக்கு வந்து பெருசாக உகந்த மண் கிடையாது. மண்ணில் வந்து நீங்கள் சோளம் போடலாம், கரும்பு போடலாம், எல்லாம் போடலாம். பட்டு வரப்பு சிஸ்டத்தில் தான் போடணும், பார் போட்டு. சரி, இருக்குது. கால்சியம் வந்து தென்னைக்கு நல்லது, நல்லது. அதனால் இது வந்து கெடுதலை ஏற்படுத்துகிற கால்சியம் கிடையாது. இந்த மேலே நீங்கள் சாயில் கொடுத்துருக்கீங்கன்னா இது வந்து நல்ல ஐடியா. தென்னைக்கு மட்டும் இல்லை, அனைத்து பயிர்களுக்கும் நீங்கள் பண்ணியிருக்கிறது நல்ல ஐடியா. ஆனால் நீங்கள் வாங்கும்போது சின்ன கண்ணாக வாங்க, 3 மாதம் கண்ணு, கண்ணு 3 அளவு. ஆமாம், நம்ம 70-80 வருஷத்து மரம்லாம் வந்து அது மேலே ஏறி தள்ளுறதுக்கு ஆள் இல்லை. வெளியே ரிசர்ச் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இந்த நம்ம சார் வந்து வந்தோம். ரொம்ப கன்வீன்சிங்காக இருந்தது உங்கள்கிட்ட பேசும்போது, நிறைய கான்ஃபிடன்ஸ். உங்கள் டெப்த் ஆஃப் நாலேஜ் வந்து நிறைய நர்சரியில் வந்து நெட்டை குட்டை குட்டை நட்டம்பாங்க, ஆனால் என்னன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் நாலேஜ் பார்த்துட்டு எனக்கு சாரி ரைட், நம்ம வந்து வேற அட் ரைட் பிளேஸ், லேண்ட் வாங்குறது மட்டும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் கிடைக்கணும். இப்போ பாருங்க, எனக்கு பிரச்சனை ஒன்று வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் சிரஞ்சி ஒன்று போட்டு ஏறக்குறைய 17-18 மாதம் ஆகப்போகுது. இப்போ இதனுடைய குரோத்து வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது? மற்ற விவசாயிகள் இதை பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க? தோட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல் இருக்கு. ஜென்ரலாகவே தென்னை அப்படி வந்து இவ்வளோ பச்சையாக கிளி பச்சை கலரில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு மாதிரி ஆரஞ்சாகவும் மஞ்சள் மஞ்சள், வெரி குட் சார். இது வந்து கரும்பச்சையாக இருக்கனால நிறைய வித்தியாசங்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது நின்று பார்த்துட்டு போவோம். பட் அதுக்கு தகுந்த மாதிரி குரோத் வந்து இந்த தை மாதத்துக்கு அப்புறம் அந்த சம்மர் வந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒரு குரோத் இருக்கு. இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் இந்த மண்ணில், இந்த மண்ணிலையும் அவர் இவர் தான் இந்த தோட்டத்தை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கார். இவர் இப்போ தான் பார்த்துட்டு இருக்காரு சார். என் பேர் மாதுங்க. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன கெமிக்கல் என்ன ஏதுன்னு விசாரித்து உரம் எல்லாமே வந்து அந்தந்த டைமுக்கு வந்து பயன்படுத்தினார். சூப்பர் சூப்பர். இந்த நேரத்தில் இந்த 2 செடி பாதிக்கப்பட்டதுக்கு வந்து என்ன, எதனால் இப்படி பாதிக்கப்பட்டது? இது இதாவது வந்து கொஞ்சம் வளர்ச்சி கம்மியான செடியாக இருக்குது. இதை விட பெரிய செடியாது, அங்கே ஒன்று பட்டது மற்ற செடிகள் அளவுக்கு ஈக்குவலாக வந்த ஈவனாக வந்த செடி. 2 செடி இதான உடனே அவர் வந்து கொஞ்சம் அப்படியே யோசம் பண்ணார். அது மட்டும் காண்டாமல் இருக்க வேண்டியது. நான் ஒரு வைத்தியம் பண்ணேன் சார், அந்த வைத்தியத்தை வியூவர்ஸுக்கு தெரியப்படுத்திருங்க சார். காண்டம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதை வியூவர்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. ஜென்ரலாகவே சார் இதில் வந்து சார் இந்த விண்டர் டைமில் வந்து ஒயிட் ஃப்ளைஸ் இருக்கு. ஒயிட் ஃப்ளை ஒயிட் குண்டுலாம் இல்லை சார், சிகப்பு குண்டு வண்டு மாதிரியான கம்ப்ளைண்ட். காண்டாமிருக வண்டு பெருசாக இல்லை, காண்டாமிருக வண்டு பிரச்சனை இருக்குது சார். ரெக்கு பண்ணோம். என்ன சார் பட்டி சீலியம் லக்கானி, அது சேன்ஸ் கம்பெனி இருக்குது. வெட்டி சீலியம் லக்கானி வந்து டேங்கில் வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இதுக்கு அதிலே கொடுத்துருக்காங்க. லிக்விட் தான் சார், லிக்விட். ஆமாம், லிக்விட். அதோட வந்து அந்த நீமோட இது ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஒன்று எடுக்கலாம்.
அதை மிக்ஸ் பண்ணி அடிச்சோம். ஒரு 15-20 டேஸ்க்கு அந்த தொந்தரவு இல்லை சார். அந்த ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. நல்லா குறைய வந்து நம்மளுடைய 17 மாத கன்றுடைய வளர்ச்சி இது இன்னுமே சார் உங்களுக்கு ஒரு வருஷத்துல பாலம் வருது. மண்ணுல சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அந்த மண்ணு தான் நம்ம வியூவர்ஸ் பார்த்துட்டாங்க. பட் இதுல இன்னும் நீங்க சில டெக்னிக்கல் ப்ராப்ளங்கள் இருக்கு. இந்த மண்ணுல நீங்க தென்னங்கன்னு நட்டிருக்கீங்க. தென்னங்கன்னு நமக்கு இப்ப பட்டிருக்கு. இந்த மண்ணுல வந்து தென்னங்கன்னு இப்படி படக்கூடாது. கண்டிப்பா படக்கூடாது. இது வந்து இந்த மண்ணினுடைய பிரச்சனையும் கிடையாது. நீங்க சாயில் பிரீடிங் சொல்றது புதுசா நீங்க சாயில் ஆட் பண்ணிருக்கீங்க அதனுடைய பிரச்சனையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இதனுடைய ப்ராப்ளம் வந்து நீங்க தலைச்சத்து சுண்ணாம்பு சத்து. ஏன்னா ஏற்கனவே உங்க மண்ணில சுண்ணாம்பு அதிகமா இருக்கு. இந்த தண்ணிய வந்து 4 feet விட்டுருக்கீங்க. இந்த தண்ணி வந்து இங்க வந்து ரீச் ஆகுற அளவுக்கு வந்து தண்ணி வந்து வராம இருந்திருக்கலாம். இல்ல உஷ்ணம் கிரியே அந்த ஹீட் சரிங்க. இதை மாதிரி ஏதோ ப்ராப்ளத்துலதான் இந்த கண்ணு பட்டிருக்கிற தவிர இது வந்து பட்டர் இது ரூட் ராட்டோ இல்ல பில்ட்டோ இதோ கிடையாது சார். சின்ன கண்ணுக்கு உரம் எப்போதுமே நாங்க என்ன சொல்றோம் சொன்னா 2 அடிக்கு வெள்ள இங்கதான் உரமே நம்ம 1.5 அடி தள்ளி போட்டோம். அதனாலதான் தென்னை மரம் வந்து ஜல்லி வேர் வகையை சார்ந்தது. நீங்க ஆழமா தென்னங்கன்னு நட்டா காத்துல சாயாது, புயல் அடிச்சா சாயாதுன்னு சொல்றது ஒரு 70% 30% உண்மை. பட் 75% தவறு. அதனால்தான் ஏறணும் உழுகக்கூடாதுன்னு சொல்றது. தர மட்டத்திலிருந்து 2 அடி 2.5 அடிக்கு உள்ளதான் 70% வேறு போயிட்டு இருக்கோம். வெட்டிக்கலா போறது கம்மி, கரிசான்றது தான் அதிகம் மூவ் ஆகும். அதனாலதான் தென்னை மரம் பனை மரத்தை மாதிரி வறட்சியே தாங்காது. இந்த மண்ணு இந்த பாருங்க, இத கொத்துங்க. இந்த மண்ணை எடுத்து இப்படிதான் அணைக்கணும். புரியுதுண்ணா சார்? இப்படி ஸ்லோப்பா சரிங்க. புரியுதுண்ணா சார்? புரியுது. இங்க பாருங்க, இப்படிதான் வந்து இதுலதான் தண்ணி பாயணும். இந்த இடத்துல ஃபுல்லா தண்ணி பாயணும். 2-3 அடி வரை தண்ணி வந்ததா இந்த தண்ணி இங்க நனையும். சரிங்க, புரியுது. அடுத்து இந்த மண்ணு இங்க பாருங்க, களித்தன்மை கண்டிப்பாக சாணி நிறைய கொட்டணும். சாணி இந்த குழிக்குள்ள தக்க பூண்டு இது கொலிஞ்சி வாங்கி வச்சிருக்கேன். கொலிஞ்சி பெஸ்ட், கொலிஞ்சி வாங்கி வச்சிருக்கேன் போடலான்ட்டு. நீங்க இப்ப என்னத்த இத மாதிரி அணைச்சுக்கிட்டு சரிங்க, இத மாதிரி சரிங்க சார் அணைச்சுக்கிட்டு இங்க பாரு. அணைக்கிற விதம் தெரியுதுன்னா ரொம்பவும் வேறு வேறு வேற வெட்டக்கூடாது. நீங்க வேறு வந்து இங்க வந்து உங்களுக்கு தொங்காது. இப்படி ஸ்லோப்பா வருது பாருங்க. வேறு வந்து 1.5 அடிக்கு கீழே தான் போமே தவிர உங்களுக்கு இத மாதிரி தொங்க ஆரம்பிச்சுக்கா. சரிங்க, முட்டு கட்ட கூடாது. முட்டு கட்டுனா பிரச்சனை. இத மாதிரி அணைச்சிருந்தோம்னா காத்துலையும் சாயாது. ஆர்கானிக் கார்பல் இம்ப்ரூவ் ஆக ஆக தான் பாலை வாங்கி வரும். பாலை இந்த தடிமன் வரணும். அப்ப உங்களுக்கு குறும்ப குதிராது. மரமும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ஊடு பயிர் எலுமிச்ச வைக்கலாம். தென்னை மரம் மட்டும் இருக்கிறது உகந்ததான். என்ன பொறுத்தளவு இந்த தென்னங்கன்னு உங்க மண்ணுக்கு இது சுப்பீரியரான வளர்ச்சி. வந்து செடி வந்து ஆடுது. இதே வந்து காத்து சூறாவளி காத்து இது மாதிரி வரும்போது செடி சாயத்துக்கான எஃபர்ட் வருமானு எனக்கு எனக்குள்ள ஒரு பயமா இருக்கு. அதனால செடி பக்கத்துல மண்ணு எந்த அளவுக்கு வந்து போடலாம், செடிக்கு சாயாம இருக்க காப்பாத்துக்கு எந்த அளவுக்கு போடலாம் சொல்லுங்க. சூப்பர். இப்ப சார் அண்ணன் கேட்ட மாதிரி இப்ப இதுக்கு மேல மண்ணு நீங்க ஏத்தக்கூடாது. மட்டைக்குள்ளாம் நீங்க இது ஒரு வருஷம் 2 வருஷம் ஆன பிறகு கண்டிப்பா இது மரத்துல சாயாது, காத்துல சாயாது. இது வரைக்கும் உங்களுடைய சந்தேகங்கள் கிளியர் ஆயிடுச்சு. இப்ப நீங்க வியூவர்ஸுக்கு என்ன சார் தெரியப்படுத்த விரும்புறீங்க? வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். சரி சார். சார் வந்து எனக்கு ப்ராப்ளம் சொல்லி ஒரு 2 நாள் தான் ஆச்சுங்க. 3 நாளைக்கு முன்னாடி தான் பேசினேன். சார் அவரோட சென்சிட்டிவ் புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த மண்ணில் இது மாதிரி வந்து வரக்கூடாது. அவருக்கு ஒரு இது ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது மாதிரி இது வரக்கூடாது, அது வந்திருக்கேன்றனால அவர் 2 நாளில் வந்துட்டாருங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி சார். ஓகே சார். நம்ம காண்டாக்ட் பண்ணாலும் பசுமை பூமி காண்டாக்ட் பண்ணாலும் யாரை எப்போ ஏற்பட்ட டைம்ல இருந்தால் யாரோ ஒருத்தர் அதாவது உங்கள் தோட்டத்தை பார்க்கணும்னு சொன்னால் உங்களுடைய பெர்மிஷனோட வரலாம் சார். கண்டிப்பாக உங்களோட மொபைல் நம்பரை கொஞ்சம் கொடுத்துருங்க சார். நம்மளோட மொபைல் நம்பர் 9884620290. இவருடைய விவசாயம் இன்னும் பெருகட்டும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தென்னைக்கு ஆர்கானிக் மற்றும் கெமிக்கல் முறைகளில் என்ன உரமிட வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். தென்னைக்கு உர மேலாண்மை கெமிக்கல் ஃபர்டிலைசர் 3வது மாதம் யூரியா 130 கிராம், சூப்பர் ஃபாஸ்பேட் 200 கிராம், மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் 200 கிராம், வேப்பம் புண்ணாக்கு 250 கிராம், குப்பை சாணி 5 கிலோ, வேம் மற்றும் அசோஸ் பயிரிளம் 100 கிராம், அதனுடன் பூம்பூம் பூஸ்டர் 5 கிராம் கலந்து வைக்க வேண்டும்.
ஆறாவது மாதம் யூரியா 170 கிராம், சூப்பர் பாஸ்பேட் 200 கிராம், மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் 250 கிராம், மெக்னீஷியம் சல்ஃபேட் 100 கிராம், ஜிப்சம் 250 கிராம், போரேட் 10 கிராம் கலந்து வைக்க வேண்டும். ஒன்பதாவது மாதம் யூரியா 200 கிராம், சூப்பர் ஃபாஸ்பேட் 200 கிராம், மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் 250 கிராம், வேப்பம் புண்ணாக்கு 250 கிராம், குப்பை சாணி 10 கிலோ, வேம் அசோஸ் ஃபைரிலம் 200 கிராம், பூம்பூம் பூஸ்டர் 10 கிராம் கலந்து கொடுக்க வேண்டும். பன்னிரெண்டாவது மாதம் யூரியா 200 கிராம், சூப்பர் ஃபாஸ்பேட் 200 கிராம், மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் 250 கிராம், வேப்பம் புண்ணாக்கு 250 கிராம், குப்பை சாணி 10 கிலோ, வேம் அசோஸ் ஃபைரிலம் 200 கிராம், அதனுடன் பூம்பூம் பூஸ்டர் 10 கிராம் கலந்து கொடுக்க வேண்டும். பதினாறாவது மாதம் யூரியா 250 கிராம், சூப்பர் ஃபாஸ்பேட் 200 கிராம், மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் 375 கிராம், மெக்னீஷியம் சல்ஃபேட் 250 கிராம், ஜிப்சம் 500 கிராம், போரேட் 200 கிராம் கலந்து கொடுக்க வேண்டும். பதினெட்டாவது மாதம் வேப்பம் புண்ணாக்கு 500 கிராம், குப்பை சாணி 15 கிலோ, வேம் அசோஸ் ஃபைரிலம் 200 கிராம், அதனுடன் பூம்பூம் பூஸ்டர் 20 கிராம் கலந்து கொடுக்க வேண்டும். இருபதாவது மாதம் யூரியான் 300 கிராம், சூப்பர் ஃபாஸ்பேட் 350 கிராம், மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் 425 கிராம், மெக்னீஷியம் சல்ஃபேட் 250 கிராம், ஜிப்சம் 1 கிலோ, போரைட் 25 கிராம் கலந்து கொடுக்க வேண்டும். 24வது மாதம் யூரியா 350 கிராம், சூப்பர் ஃபாஸ்பேட் 400 கிராம், மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் 550 கிராம், வேப்பம் புண்ணாக்கு 500 கிராம், குப்பை சாணி 15 கிலோ, வேம் அசோஸ் ஃபைரிலம் 200 கிராம், அதனுடன் பூம்பூம் பூஸ்டர் 20 கிராம் கலந்து கொடுக்க வேண்டும். 32வது மாதம் யூரியா 750 கிராம், சூப்பர் ஃபாஸ்பேட் 650 கிராம், மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் 1350 கிராம், மெக்னீஷியம் சல்ஃபேட் 500 கிராம், ஜிப்சம் 1 கிலோ, போரைட் 25 கிராம் கலந்து கொடுக்க வேண்டும். 36வது மாதம் யூரியா 750 கிராம், சூப்பர் ஃபாஸ்பேட் 650 கிராம், மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் 1350 கிராம், வேப்பம் புண்ணாக்கு 1000 கிராம், குப்பை சாணி 20 கிலோ, வேம் அசோஸ் ஃபைரிலம் 250 கிராம், அதனுடன் பூம்பூம் பூஸ்டர் 25 கிராம் கலந்து கொடுக்க வேண்டும். என்னங்கன்று நடவு செய்வது முதல் 36 மாதம் வரை ஆர்கானிக்காக என்ன உரம் இட வேண்டும் என்பதை பார்ப்போம். தென்னங்கன்று நடவு செய்யும் பொழுது தென்னை நாட்டு மருந்து 1/2 கிலோ, மண்ணின் மயிரம் 200 கிராம், பூம்பூம் பூஸ்டர் 5-10 கிராம் போட்டு தென்னங்கன்று நடவு செய்ய வேண்டும். தென்னங்கன்று நடவு செய்த 3வது மாதத்தில் கற்பக ஆர்கானிக் கலப்புரம் 1/2 கிலோ, பூம்பூம் பூஸ்டர் 5 கிராம், மண்ணின் மயிரம் 100 கிராம், வேம் 100 கிராம் கலந்து கொடுக்க வேண்டும். 6வது மாதத்தில் கற்பக ஆர்கானிக் கலப்புரம் 1/2 கிலோ, பூம்பூம் பூஸ்டர் 5 கிராம், மண்ணின் மயிரம் 100 கிராம், வேம் 100 கிராம் கலந்து கொடுக்க வேண்டும். 9வது மாதத்தில் கற்பக ஆர்கானிக் கலப்புரம் 1/2 கிலோ, பூம்பூம் பூஸ்டர் 5 கிராம், மண்ணின் மயிரம் 100 கிராம், வேம் 200 கிராம் கலந்து கொடுக்க வேண்டும். 12வது மாதத்தில் கற்பக ஆர்கானிக் கலப்புரம் 1 கிலோ, பூம்பூம் பூஸ்டர் 10 கிராம், மண்ணின் மயிரம் 200 கிராம், வேம் 200 கிராம் கலந்து கொடுக்க வேண்டும். 15வது மாதத்தில் கற்பக ஆர்கானிக் கலப்புரம் 1 கிலோ, பூம்பூம் பூஸ்டர் 10 கிராம், மண்ணின் மயிரம் 200 கிராம், வேம் 200 கிராம் கலந்து கொடுக்க வேண்டும். 18வது மாதத்தில் கற்பக ஆர்கானிக் கலப்புரம் 1 கிலோ, பூம்பூம் பூஸ்டர் 10 கிராம், மண்ணின் மயிரம் 200 கிராம், வேம் 250 கிராம் கலந்து கொடுக்க வேண்டும். 21வது மாதத்தில் கற்பக ஆர்கானிக் கலப்புரம் 1 கிலோ, பூம்பூம் பூஸ்டர் 10 கிராம், மண்ணின் மயிரம் 200 கிராம், வேம் 250 கிராம் கலந்து கொடுக்க வேண்டும். 24வது மாதத்தில் கற்பக ஆர்கானிக் கலப்புரம் 1 கிலோ, பூம்பூம் பூஸ்டர் 10 கிராம், மண்ணின் வைரம் 250 கிராம், வேம் 250 கிராம் கலந்து கொடுக்க வேண்டும். 36வது மாதத்தில் கற்பக ஆர்கானிக் கலப்புரம் 2 கிலோ, பூம்பூம் பூஸ்டர் 10 கிராம், மண்ணின் வைரம் 250 கிராம், தென்னை நுண்ணூட்டம் 1/2 கிலோ கொடுக்க வேண்டும். தென்னை நுண்ணூட்டத்தை தனியாகத்தான் கொடுக்க வேண்டும், மற்ற உரங்களுடன் கலந்து கொடுக்க கூடாது. உரம் வைக்கும் முறை: வருடத்திற்கு உரத்தை 12 பங்குகளாக பிரித்து சொட்டு நீர் பாசனம் அல்லது தென்னை சுற்றி ஈரப்பதத்தில் உரம் போட்டால் உரம் ஆவியாகாது, செலவும் குறையும். வட்டப்பாத்தில் முறையில்தான் உரம் வைக்க வேண்டும். குழி வெட்டி உரம் வைக்க வேண்டும் என்பதில் கட்டாயம் இல்லை. கோடை காலத்தில் ஈரப்பதத்தை தக்க வைக்க தென்னை கழிவு மூடாக்கு மற்றும் தென்னையில் உயிர் மூடாக்கு முறையில் பின்பற்ற வேண்டும். இப்ப நம்ம பசுமை பூமிக்கு நம்முடைய பசுமை பூமியினுடைய யூடியூப் சேனலை பார்த்து பசுமை பூமி சொல்லுவதெல்லாம் உண்மையா, அவங்க உண்மையிலே அதை மாதிரி கோட்பாடுகளுக்கு உட்பட்டு தென்னங்கன்றுகளை கொடுக்குறாங்க என்ற வகையில் படித்தவர் இளைஞர், ஏன்னா இன்னைக்கு இளைஞர் வர்க்கம் விவசாயம் செய்கிறதுக்கு தயாராக இல்லை. அந்த வகையில் கள்ளக்குறிச்சியை சார்ந்த அவரே அவருடைய பேர் அட்ரஸை இப்போ நமக்கு சொல்லுவார். தம்பி உங்கள் பேர் அட்ரஸ்? பேர் குணாலன்.
தலைவாசல் டோல்கேட்டு வீடு. அப்பா பேர் சுப்பிரமணி. எந்த மாவட்டம்? கள்ளக்குறிச்சி மாவட்டம். சரி, இந்த இளையத்தை நீங்கள் ஒரு பி பட்டா தான், பி எப்படி உங்களுக்கு இந்த விவசாயம் செய்யணும் ஒரு ஆர்வம் வந்துச்சு? சுயமாக நம்மளே பண்ணலாம், அதுக்கு ஒரு கீழே இருக்காங்க. அதாவது நம்மளை நம்ம பாதுகாக்கணும், தற்சார்பு விவசாயம் நமக்கு தேவையான. சூப்பர் சூப்பர் தம்பி. தற்சார்பு விவசாயம், நமக்கு தேவையான உணவை அடுத்தவன்ட கையேந்தக்கூடாது. உண்மையிலே குணானல், உங்களை நான் மனதார பாராட்டுறேன். தற்சார்பு விவசாயம், வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்கள் பேர்? ஆர் குணசேகரன். ஆர் குணசேகரன் சார், நீங்கள் விவசாயம் தான். வாழ்த்துக்கள் சார். உங்கள் பேர்? சுப்பிரமணி. சுப்பிரமணி சார், இப்போ இதில் என்ன விசேஷம் சொன்னால், நம்ம குணானல் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கார். இந்த கண்ணுகளை இங்கே வந்து பாருங்கள், நீங்கள் கண்ணு வேறு எங்கேயோ வாங்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு தடவை பார்த்துருப்போங்க சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்படி சார் இங்கே வந்த பிறகு எப்படி சார்? பையன் சொன்ன டேலண்ட்டு, பையன் சொல்லுவாங்க. உண்மையிலே குணாலால் பாராட்டு, பாராட்டு. அதனால சரி நம்மளும் பண்ணி பார்க்கலாம். இங்கே அதே மாதிரி இருக்குன்னு சார்? எல்லாமே வேற டவுட் தானே மேடம்? மேடம் எல்லாம் கிளியர் பண்ணாங்களா? எல்லாம் பண்ணாங்க, எல்லாமே பார்த்தங்க, எல்லாமே கண்ணு. இங்கே தெளிவாக இருக்குன்னா? தெளிவாக இருக்குது. சொல்கிறது என்ன? உண்மையாக இருக்கு, உண்மையாக இருக்குங்க. அதாவது முதல் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற ஸ்டெப்பு நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த வகையில் நீங்கள் தென்னங்கன்றுகளை வளர்க்குறது, பராமரிக்கிறது, ஊடு பயிர்களெல்லாம் பாருங்க. இப்போ விவாஸ் நம்ம உண்மையிலே குணசேகரன் சாருக்கும் அவங்க பேர் சுப்பிரமணிய சார் அவருக்கும் நன்றியை கூறுறதுக்கு முன்னாடி, குணாலல் வந்து ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க, தற்சார்பு விவசாயம். நமக்கு தேவையான உணவுகளை ஸ்ரீலங்கா மாதிரி எப்படி இருந்த ஸ்ரீலங்கா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிற ஒரு கட்டமைப்பு வாரதுக்கு முன்னாடி, குணாலல் மணி யோசை கேட்பது முன்பே யானை வருவது பின்பேன்னு சொல்கிற கதையைப்படி அவரை மாதிரி எல்லா இளைஞர்களும் மாற வேண்டும் என்பது பசுமை பூமியுடைய கருத்து. அவருடைய விவசாயம் செழிக்கட்டும் என்று நம்ம மனசார வாழ்த்துகிறோம். இப்போ மனிதர்கள் தெய்வமாகலாம், நம்மாழ்வர் இறக்கவில்லை, நம்மாழ்வர் இன்னொரு வடிவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் ஒரு சிறந்த மாமேதை, விவசாய சிந்தனை, தொழில் சிந்தனை கொண்ட உயர்திரு மிஸ்டர் மனோகரன் சார் அவர்கள் நம்ம பசுமை பூமிக்கு வருகை தந்திருக்கீங்க. மனோகரன் என்னோடய பேர். நான் திருவள்ளூர் மாவட்டம். நாங்கள் ஏற்கனவே வந்து சமையல் தொழில் சார்ந்த சில ஒர்க்குகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் போட்டிகள் அதிகமாக இருக்கும்போது, சரி இதுக்கு இதுலேயே போட்டிகளையும் பொறாமையும் இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம், கூட இருக்கிற வேலை செய்தவர்களுக்கெல்லாம் என்னோடய தொழிலை பிரித்து கொடுத்துட்டு ஒரு முக்கியமான சில விஐபி வேலையை மட்டும் நான் எடுத்து செஞ்சுக்கிட்டு சிறிது விவசாய வேலையை செய்யணும், ஒரு வாழ்நாளில் முழுமையான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டேன். முழுமையான வாழ்க்கையை வாழணும், ஒரு குறிப்பிட்ட பணத்தையே சம்பாதிச்சிக்கிட்டு சாகிற வரைக்கும் பணம் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம், அது கரெக்டாக இருக்காது, நமக்கு திருப்தியான வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணத்தில் தொழிலை மனசார விட்டுட்டு குறைந்த அளவில் ஒரு 90% விட்டுட்டு 10% மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் விவசாய வேலையை செய்யணுங்கிறதுனால நம்மாழ்வார் வழிப்படி நாங்கள் ஆர்கானிக்காக நிறைய விவசாயங்களை பண்ணிட்டு வர்றோம். சில இடங்களில் சென்னைக்கு அருகில் திருவள்ளூர் மாவட்டம் தான் என்னோடய நேட்டிவ். அங்கே வந்து பாரம்பரியமான நெல் ரகங்கள்லாம் பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு முறை நெல்லை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உளுந்து, பச்சை பயிறு, வேர்க்கடலை, எள், இதெல்லாம் சிறிது சிறிதாக நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம், வியாபாரமாக பண்ணலை. அதுக்கப்புறமா கொஞ்சம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு தென்னந்தோப்பு வாங்கியிருந்தேன். ஐயாவோட வீடியோவை பார்த்து அதை ஒரு ஒவ்வொரு ஆண்டு காலமாக அதில் பலன் அடைஞ்சிட்ருக்கேன். ஐயா முதல்ல வந்து நான் என்ன பண்ணேன்னா, நிலம் வாங்கிய உடனே எல்லாரும் பொதுமக்கள் செய்யக்கூ பொதுவான தென்னந்தோப்பு முதலாளிகள் செய்யக்கூடிய வேலையை செய்கிறதுக்காக டிராக்டரை கொண்டு போனேன். கொண்டு போகும்போது கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகும்போது, இதுக்கு வேறு ஏதாவது தென்னை பராமரிக்கிறதுக்கு ஆலோசனை ஆள் இருக்கான்னு கேட்கும்போது, எனக்கு நண்பர் வந்து ஐயாவோட நண்பரை கொடுத்துருந்தார். அதன் மூலயமா தொடர்பு கொண்டப்போ வீடியோக்களை பாருங்கன்னாரு. வீடியோக்களை முழுமையாக 3 நாளும் அவர் எல்லா வீடியோவும் பார்த்ததுமே எனக்கு தென்னையெல்லாம் நீ எதுவுமே செய்ய வேண்டாங்கிறத அந்த விதையை கட்டி திரும்பவும் நான் சென்னைக்கு கொண்டு போயிட்டேன். ஐயா சொன்னபடி மற்றவங்க, அதாவது நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் வாங்கியிருந்த தென்னந்தோப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் உழுதுகிட்டு பில்லு மருந்து அடித்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சித்திரை மாதங்களில் ஒவ்வொரு மரங்களும் சாகுதுன்னு வேறு சொல்கிறாங்க. நான் ஐயா சொன்ன வீடியோவை படி நான் அவங்களுக்கு எடுத்து உரைச்சேன், யாரும் அதை கேட்கலை. அதுக்கப்புறம் சில பாம்புகள் பூச்சி எதாவது இருக்கும், குதிரா இருக்கணும் போது
ஐயா சொன்னபடி ஐயா ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, அந்த ப்ரஷ் கட்டரை வச்சு அடிச்சு விடுங்க, களைகளை உழுகாம ப்ரஷ் கட்டரை வச்சு அடிச்சு விடும்போது என்னன்னா வேர்கள் சாகிறது இல்லை, மேலே இருக்கிற புண்ணு மட்டும் சாகிறதுனால பசுமையா இருக்கு, ஈரப்பதம் பாதுகாக்க ஈரப்பதம் பாதுகாத்துட்டு இருக்கு. கடந்த ஒரு ஆடி மாதத்துக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஒரு 5-6 மாதமாக நாங்கள் தண்ணீர் எதுவும் பாய்ச்சவில்லை. ஒரு மழை இறைவனோட அருளால் வருது, தண்ணி இருக்குது ஆனால் பாய்ச்சலை, பாய்ச்ச வேண்டிய தேவையில்லை, பசுமையாகவே இருக்குது. அதே மாதிரி புயல் காத்தப்பவும் ஐயா சொன்ன வீடியோவில் சொன்னார், நீ டிராக்டர் வச்சு விடுந்தீங்கன்னா மேல் வேறெல்லாம் போயிடும்னாரு. அப்போது நம்ம இன்னும் அந்த பில்லுகளை விட்டோம்னா அந்த பில்லுகள் இன்னும் நல்லா பைண்டிங் பண்ணிக்குது. வெரி குட், வெரி குட். மண் அரிமானம் தடுக்குது, மழை நீரை உள்ளே தள்ளிடுது, எவ்வளோ காத்தடிச்சாலும் கண்டிப்பாக விழாதுங்கிறத ஐயா சொன்ன வீடியோவில் புரிஞ்சுக்கிட்டேன். அதன்படி அங்கே எல்லாரும் மற்றவங்களும் பக்கத்தில் இருக்கிறவங்களும் அதை செயல்பட கொண்டு வராங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ சார் ஒரே ஒரு இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கேட்டரிங் டெக்னாலஜி நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கீங்க, எல்லாத்துக்கும் மேலே வந்து நிறைய சிப்பந்திகளையும் கிரியேட் பண்ணி தான் பெற்ற இன்பையும் வயகம் பிறக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு வழியை காமிச்சிக்கிட்டு அதில் வந்து உண்மையில் உங்கள் லைஃப் வந்து நிறையா பணம் காசு கிடைக்கும், இருந்தும் நீங்கள் அந்த விவசாயம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் விவசாயம் வந்து எவ்வளோ நாள் சார் ஆச்சு? இவர் 2015 விவசாயம் நிலங்களில் தாத்தாவுடன் பயிர் செஞ்சு. சரி, இப்போ உங்களுக்கு கேட்டரிங் பண்ணும்போது பணம் காசு நிறைய கிடைச்சிருக்கும், இப்போ வருமானம் கம்மியாக இருந்தாலும் எதில் நீங்கள் சந்தோஷத்தை அடைகிறீங்க? என்னென்னா பணம் மட்டுமே சம்பாதிச்சிருக்கோம் அந்த காலத்தில் வந்து இரவு முழிக்கிறது, அது இல்லாமல் இந்த போட்டிகள் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப எனக்கு தொல்லைகளை கொடுத்துருந்தது. இப்போ நமக்கு அந்த விவசாயத்தில் கிடைக்கிற சந்தோஷம் அதிகமாக இருக்கு, அதிகமான சந்தோஷம், உடல் ஆரோக்கியம், ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், சந்தோஷம், சந்தோஷம், அதுதான் நிறைய இருக்கு. விவசாயமே வாழ்க்கை கிடையாது. இப்போ சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார், இந்த உலகத்தில் உள்ள பயிர்களையும் இந்த உலகத்தில் உள்ள பறவைகளையும் இந்த உலகத்தில் உள்ள மண் புழுக்களையும் இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகளையும் வாழ வைக்கிற ஒரே ஜென்மம் விவசாய தெய்வம். அந்த கருத்தில் அவர் வந்து ஒரு விவசாய தெய்வமாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆகையால் அவர் விவசாயிகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை வாழ வைக்கிறது. ஆகையால் இந்த விவசாயிகள் இறந்தாலும் அவங்க இன்னொரு உயிரினத்தில் இந்த மண்ணில் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. ஆகையால் விவசாயம் செய்கிறவர்களுக்கு மரணம் கிடையாது என்பது சாருடைய கூற்று. ஆகையால் அவருடைய விவசாயம் செழிக்கட்டும் தலைக்கட்டும் என்று கூறி எல்லா வல்ல இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறோம்.
விவசாய பெருமக்களே, தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்க மிகவும் சிரமப்படுகிறீர்களா? உங்கள் வீட்டு தென்னை மரத்தில் நீங்களே ஏறி தேங்காய் பறிக்கணுமா? பெண்களே, இனி சுலபமாக நீங்களும் மரம் ஏறலாம். எனவே நமது பசுமை பூமியில் மரம் ஏறும் கருவி மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு கிடைக்கும். நீங்களும் வாங்கி பயன்பெறுங்க. ஹாய் வீவர்ஸ், நீங்கள் மாடி தோட்டம் வச்சிருக்கீங்களா? உங்கள் தோட்டத்தில் பூச்செடிகள் பூக்கள் சரியாக பூக்கவில்லையா? காய்கள் காய்க்கவில்லையா? பிஞ்சுகள் உதிர்கிறதா? தென்னை மரத்தில் குறும்பை உதிர்கிறதா? வளர்ச்சி குன்றி இருக்கா? குப்பை சாணி கிடைக்கவில்லையா? இவ்வளோ பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு வேணும்னா அப்போ நமது பசுமை பூமியில தங்க பஸ்பம் என்ற பூம்பும் பூஸ்டர் வாங்கி பயன்படுத்துவேன். இதை எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். அனைத்து உரங்களுடனும் கலந்தும் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு கிலோ பூம்பும் பூஸ்டர் 7000 கிலோ தொழுவுரத்திற்கு சமம். இதில் கியூமிக் ஆசிட், பல்பிக் ஆசிட், பயோபோட்டாஸ் போன்ற வளர்ச்சி ஊக்கிகள் சரியான விகிதத்தில் இருக்கிறதுனால வேர் வளர்ச்சியை தூண்டி ஒளிச்சேர்க்கையை துரிதப்படுத்தி பூக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து காய்களை பெருக செய்கிறது. இந்த பூம்பும் பூஸ்டரை பயிர்களுக்கு கொடுக்கணும்னா 1 ஏக்கருக்கு 1 கிலோ பயன்படுத்தினாவே போதுங்க. அப்படி பயன்படுத்தி வந்தீங்கன்னா அதனுடைய வேர்பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா தூர் கட்டுங்க. மழைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பயிர்கள் சாயவே சாயாது. இன்னும் அதனுடைய நெல்மணிகள் பார்த்தீங்கன்னா முத்து முத்தா அப்படி ஒரு விளைச்சலா இருக்குங்க. பூம்பும் பூஸ்டரை ட்ரிப் மற்றும் ஸ்ப்ரேயர் மூலமாகவும் கொடுக்கலாம். தென்னை மரத்துக்குன்னா சின்ன கன்றுகளுக்கு 10 கிராமும் பெரிய மரத்திற்கு 20 கிராமும் கொடுக்கணும். இனி குப்பை சாணி கிடைக்கலன்னு கவலையே வேண்டாம். நமது பசுமை பூமியின் பூம்பும் பூஸ்டரை வாங்கி பயன்படுத்துவீர், அதிக மகசூலை பெறுவீர்கள்.